ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிப்டோ ஏர்ட்ராப் தமிழ். கைஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டெஸ்ட்நெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே டெஸ்ட்நெட் தான். என்ன ப்ரோ டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தமிழில் தானே டெஸ்ட்நெட் போடுவீங்க, கிரிப்டோ ஏர்ட்ராப் தமிழ்லேயே டெஸ்ட்நெட் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸுமே ரெகுலராக இதில் தான் வரும். ஏன்னா வந்து ஒரே சேனலாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலை யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ், அதுக்கடுத்து ட்ரேடிங் சிக்னல்ஸ், அதுக்கடுத்து ஏர்ட்ராப்பில் வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப்ஸ், ஒரு சில ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து வீடியோ மேக் பண்ணி போட முடியாது. ஸோ அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்காண்டி தான் உங்களை மறக்காமல் எல்லா வீடியோலையும் டெலிகிராம் சேனலாக ஜாயின் பண்ண சொல்கிறது. ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சைடில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் அண்ணியாக நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ணியான் பண்ண முடியும். கைஸ், நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே ரெகுலராக மைன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்தது ஒரு சில வாக் டு ஏன், மூவ் டு ஏன், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் மைனிங், அதுக்கடுத்து டெய்லி சைன் அப் பண்ணுறது, ரீட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே டெய்லி டாஸ்க்காக பண்ணிடுங்க. ஸோ இப்போவும் சொல்கிறது தான், எந்த ஒரு ஏர்ட்ராப்பையும் வந்து சின்னதாக மதிப்பிட்டுறாதீங்க. ஸோ எந்த ஏர்ட்ராப்பில் எப்போ பேமெண்ட் வரும்னு தெரியாது. ஈச் காயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஈச் காயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த காயினோட ப்ரைஸ் எப்போ எங்கே போகணே தெரியாது. ஒரு காயினோட ப்ரைஸ் 10,000 ரூபா போகலாம், 10 ரூபா போகலாம், 1,000 ரூபா போகலாம், 500 ரூபா போகலாம். ஸோ அதனால் எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்பெஷலி இந்த ரீட் ஆன் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஏர்ட்ராப் வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஏர்ட்ராப் கைஸ், பேக்டு பை பைனான்ஸ். அதாவது பைனான்ஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஏர்ட்ராப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா பாலிஹெட்ரா டாட் நெட்ஒர்க். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்க்க போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிற டெஸ்ட்நெட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ட்விட்டர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ட்விட்டர் வெரிஃபிகேஷன். ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஒரு சில பெரிய பெரிய இதுவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செஸோட ட்வீட் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பேக்டு பை பைனான்ஸ். ஸோ இதில் வந்து பைனான்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாலிஹெட்ரா நெட்ஒர்க்கில். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன் அதாவது ரைஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ 10 மில்லியன் ரைஸ்டு பை பைனான்ஸ் லேப்ஸு. ஸோ இவங்க கூட வந்து பைனான்ஸ் லேப்ஸ் மட்டும் இல்லை, ஸோ ஒரு சில பாலிச்செயின் கேர்ப்பு, ஸோ இது மாதிரி நிறையா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பைனான்ஸ் கூட வந்து ஆமாவும் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல தெரியும். பிஎன்பி செயின் கூட ஆமாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கே போய் நம்ம இதை தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லிங்கை காப்பி பண்ணி உங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டுக்கோங்க. எப்போவுமே மிஸ்ஸஸ் ப்ரௌசர் நான் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நல்லா இருக்குது, வெப் த்ரீக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரௌசர் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் மிஸ்ஸஸ் ப்ரௌசர்னு சொல்லுவேன். யூஐயும் நல்லாயிருக்கு, ஸோ ஈஸியாகவும் இருக்குது. இந்த இடத்துல அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டே வந்து பைனான்ஸ் லேப்ஸ், அதுக்கடுத்தது கூகாயின், ஸ்பேஸ் ஐடி, ஏப் ஸ்வாப், அதுக்கடுத்தது பெட்டிஸ், இது மாதிரி பெரிய பட்டாளமே இதுக்குள்ளே இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம். மேலே கனெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கனெக்ட் கொடுத்து வேலெட்டை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ வேறு நான் என்னோடய மெட்டாமாஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மேலே ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ ப்ரொஃபைல் போனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம ஒரு என்எஃப்டி ஒரு செயினில் க்ரியேட் பண்ணி ஸோ அதை வேறு ஒரு செயினுக்கு இம்போர்ட் பண்ணோம். அதுதான் ஸோ மை என்எஃப்டிஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போடுங்க. போனதுக்கப்புறம் கிரியேட்டிவ் என்எஃப்டின்னு இருக்கும். ஸோ அதுக்கு போய்க்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல நம்மளோட பிக்சர் கேட்கும். ஸோ ப்ரௌஸ் கொடுத்துங்க. ப்ரௌஸ் கொடுத்து உங்களோட ஃபைல்ஸோ இல்லை கேலரியோ அதிலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன் கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிக்சரையே வந்து ஒரு டெஸ்ட்நெட் என்எஃப்டியாக மீன்ட் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து. ஸோ ஏதாச்சும் ஒரு நேம் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட் விக்கின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மை என்எஃப்டின்னு போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே வந்துங்க, ப்ளீஸ் செலக்ட் ஏ நெட்ஒர்க்குன்னு கேட்கும். ஸோ இடிஹெச் கொயரிலி டெஸ்ட்நெட். ஸோ கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும். ஸோ மேக் ஷுர் தட் உங்ககிட்ட கொஞ்சம் டெஸ்ட்நெட் இடிஹெச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் அப்படின்றத கொடுங்க. ஸோ க்ரியேட்னு கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப் ஆகும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்ம் அப்படின்றத நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணோம். ஸோ கன்ஃபர்ம் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்ம்ன்றதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட என்எஃப்டி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த என்எஃப்டியை வந்து பைனான்ஸ் செயினுக்கு இம்போர்ட் பண்ணி ஸோ அவங்களோட நம்மளோட ட்ரான்சாக்ஷன் ஆஸ் ப்ளஸ் வேலட் ஐடியை வந்து அவங்களோட டிஸ்கார்டில் போஸ்ட் பண்ணோம். இதுதான் அங்கே சிம்பிளான ஒரு டாஸ்க் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், என்னோடய என்எஃப்டி க்ரியேட் ஆகுது. ஸோ நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டிச்சு, டைரக்ட்லி டு மை என்எஃப்டி. ஸோ அப்படின்ற இந்த பேஜை கொடு இந்த டேப் பண்ணிங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்க என்எஃப்டி இந்த இடத்துல ஷோ ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸு, ஃபேஸையும் ரிவீல் பண்ணியாச்சு இதே ஒரு வீடியோவில். ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பிரிட்ஜின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துங்க.
கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ எத்திரியம் கோயிலி டெஸ்ட்நெட்டு மை என்எஃப்டிஸு கான்ட்ராக்ட் அட்ரஸு எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் இம்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பிளாக் செயின் வந்து கேட்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நான் கொடுக்குறத பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் நெட்வொர்க் கொடுத்துட்டு பிஎன்பி டெஸ்ட்நெட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ட் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்கள் பிஎன்பி செயின் தொட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிசிப்பண்ட் அட்ரஸ் கேட்கும். மேலே டாப்பில் அட்ரஸ் நம்ம ப்ரொஃபைல் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அட்ரஸ் எடுத்துக்கலாம். சேம் தான், ஒன்றும் இல்லை, நம்மளோட மெட்டாமாஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ மெட்டாமாஸ்க்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஸோ அப்படியே பாருங்கள், இப்போ என்னோடய அட்ரஸ் வந்து நான் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிட்டேன் காய்ஸ். காப்பி பண்ண அட்ரஸ் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஸ்டெப் ஒன் அப்ரூவ் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ ஏன் வந்து நான் மெசேஜ் ப்ரௌசர் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் போயிட்டு எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு எந்த வேலையுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணால் போதும், ப்ராக்ரஸ் தானாக நடக்கும். ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நான் அப்ரூவ் கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுதான் ப்ராக்ரஸ். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் சுற்றிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் டெஸ்ட்நெட்டில் ஒரு என்எஃப்டியை மின்ட் பண்ணி அதை வந்து இப்போ பிஎன்பி செயினுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டெப் டூ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறமும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்ப்போம். மிஸ்ஸஸ் ப்ரௌசர் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் தாயா, எந்த வேலையும் நமக்கு கொடுக்காம அவனே எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபரிங் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் ஆஸ் அண்ட் வேலட் அட்ரஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட டிஸ்கார்ட் சர்வரில் பேஸ்ட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சோன்னா இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகிடுவோம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸோ இந்த இடத்துல கிளைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ கிளைம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல ஸ்விட்ச் டூ நெட்ஒர்க்குன்னு கேட்கும். ஸோ பிஎஸ்சி கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஆகும். ஸோ அதுக்குமே வந்து கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வைஸ் வெர்சா. ஸோ பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ஒரு என்எஃப்டி கிரியேட் பண்ணுங்கள். ஸோ என்எஃப்டி கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதை வந்து எத்திரியம் டெஸ்ட் நெட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராசஸ் பண்ண பண்ண நமக்கு ப்ராக்ரஸ், ப்ராக்ரஸ்னால் ரிசல்ட்ஸ், ரிசல்ட்ஸ்னால் ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணுறப்ப சஜஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதாவது பிஎன்பி டு பாலிகன் ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் டு பிஎன்பி. ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு நெட்ஒர்க்கில் கூட பண்ணலாம், இல்லை எல்லா நெட்ஒர்க்லேயும் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். நானுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் ப்ரௌசர் போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி அப்படின்றது போனீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இது பண்ணது எல்லாமே இந்த இடத்துல காட்டும், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கம்ப்ளீட்டடுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடி அதெல்லாமே இருக்கும். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே காப்பி பண்ணிங்க, கீழே இருக்கும் பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடி. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒன்ஸ் உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இங்கே கீழே போட்டிருக்காங்க. ஸோ மை அட்ரஸ் சாரி கைஸ், உங்களோட அட்ரஸை ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து சோர்ஸ் ஐடி, அதுக்கடுத்து கிளைம் ட்ரான்சாக்ஷன் ஐடி. இது மூணுத்தையும் இதே மாதிரி ஸோ இவங்க பேஸ் பண்ணியிருக்க இதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து அனுப்பணும். ஸோ நான் இதே வந்து காப்பி பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். காப்பி டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய பிக்சரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலட் அட்ரஸ், என்னோடய சோர்ஸ் அட்ரஸ், அதுக்கடுத்தது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஐடி, இதெல்லாமே காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணி இப்போ அவ்வளோதான், இந்த இடத்துல நான் பேஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய இதுவும் இந்த இடத்துல கீழே அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய அட்ரஸ் பாருங்கள், மை அட்ரஸ், சோர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஐடி, கிளைம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஐடி, இது ரெண்டுத்தையும் கொடுத்து ஸோ ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க காய்ஸ் நீங்கள். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு சில என்எஃப்டிஸை க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மாறி மாறி விற்றுட்டு வாங்கிட்டு இருந்துகிட்டே இருங்க. ஸோ சாரி, மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி பிரிட்ஜு தான் கிட்டத்தட்ட இது, ஈத் டு பிஎன்பி, பிஎன்பி டு ஈத்து, பிஎன்பி டு பாலிகன். ஸோ இதே மாதிரி பண்ண பண்ண நீங்கள் நிறைய பண்ண பண்ண நீங்கள் வந்து ஏர்ட்ராப் எலிஜிபிள் சான்ஸ்க்கு வந்து ஹையராக இருப்பீங்க. இப்போ செகண்டாக ஒரு ஏர்ட்ராப் இருக்குது. ஸோ அதை பார்த்துருவோம். அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எஸ். ஸோ இதுதான் காய்ஸ் லிங்க்கி எஸ்என்எஸ் பாலிகன் டொமைன் சோஷியல் ஃபி. ஸோ இதில் ஒரு டொமைன் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டொமைனை வச்சுருக்கிறது மூலயமா நமக்கு வந்து ஸோ கீ டோக்கன் வந்து ரிவார்டாக கொடுக்க போகிறாங்க. எப்போனா 2024 டிசம்பர், அதாவது 24ஆம்தேதி டிசம்பர் 2024. ஸோ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ரெண்டு வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து ரிவார்டு தர போகிறாங்க.
ஸோ கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ ஏர்ட்ராப் உள்ளே போனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அங்கே போனால் கீழே வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள் கைஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஸோ இதுக்கு வந்து அதாவது ஒகேக்ஸ் வேலெட் இருந்தால் டூ ரிசீவ் அடிஷ்னல் ஏர்ட்ராப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒகேக்ஸ் வேலெட்டையும் ஸோ இது பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே தரேன். ஸோ மேலே வந்து சைனப் வித் ஒகேக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஒரு நிமிஷம் கைஸ், இந்த இடத்துல கனெக்ட் வேலெட்னு இருக்கும். ஸோ கனெக்ட் கொடுத்துங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இது மாதிரி கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒகேக்ஸ் அதுவே எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஒகேக்ஸ் வேலெட்டு. இந்த இடத்துல இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மேட்டிக் நெட்ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ எல்லாமே கனெக்ட் ஆகி முடிச்சிக்கிச்சு. இந்த இடத்துல போய்ட்டு நமக்கான நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். ஏதாவது நல்ல நேமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே பைனான்ஸ் BTC 21 பண்ணுவேன். ஸோ பைனான்ஸ் BTC 21. ஸோ பைனான்ஸில் இருக்க பிட்காயின் 21 இந்த வந்து பார்த்திங்கன்னா 21 மில்லியன் சப்ளை. ஸோ சும்மா தான் இது. ஸோ இந்த இடத்துல அன்ரிஜிஸ்டர்னு வந்ததுன்னா கீழே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் டு ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. வாய் ஒழிக்குது கைஸ் ஒன்றுனா சொல்லி கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவனுங்க வேறு ஸ்னாப் அனுப்பி அனுப்பி உயிரை வாங்குறேன். வெயிட் பண்ணுவாங்க கைஸ். ஸோ வியூ தி ரிஜிஸ்டர் நேம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட நேம். இந்த இடத்துல டோட்டல் இன்வைட் இயர்னிங்ஸ், டோட்டல் இன்வைட் இயர்னிங்ஸ், மேட்டிக், ஸோ யூஎஸ்டிசி இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பார்ப்போம் கைஸ். ஒன்ஸ் நீங்கள் அதாவது உங்களோட டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ லிங்க்கி அப்படின்ற மாதிரி இன்னொரு லிங்க் நான் கீழே கொடுப்பேன். அதை கொடுத்து கனெக்ட் அப்படின்றத கொடுங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட வேலெட் வந்து இவங்களோட இது கூட கனெக்ட் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங்னு ஆகுது. ஸோ கனெக்டிங் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இனிஷியேட் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இனிஷியல் அப்படின்ற மாதிரி கொடுங்க. ஸோ இனிஷியலைஸ் அதாவது XMT NFT சம்திங்னு கேட்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபர்ம் அப்படின்றத கொடுத்துங்க. ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்ம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சைன்னு கேட்கும். ஸோ கன்ஃபர்ம் கொடுத்துங்க அதையும். ஸோ அதுக்கடுத்தது லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுத்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ கன்ஃபர்ம் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அங்கே நம்ம SNS வந்து ரிஜிஸ்டர் பண்ண நம்மளோட டொமைன் நேம் வந்துடும். பைனான்ஸ் BTC 21.key. ஸோ இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கரண்ட்லி ரீலீஸ் தி ஃபாலோ NFT சம்திங்னு கேட்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இதில் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுதான் வந்து நம்மளோட லிங்க்கி ப்ரொஃபைல் வித் SNS அந்த கீயோட ID. ஸோ இந்த இடத்துல சேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் சேட் அப்படின்றத விட இந்த இடத்துல கிளிக்ஸ் டூ நம்ம சேட் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து க்ரியேட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசலாம். இந்த இடத்துல SNS அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நம்மளோட SNS சேட் அதாவது போகும். இந்த இடத்துல நம்மளோட கீ வந்து இப்போ மைன் ஆகிட்டு அதாவது இந்த இடத்துல ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மை அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ வந்து எனக்கு ஏன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அலோகேட்டட் கீ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ 0.02 கீ வந்து நமக்கு வந்துருக்கு. ஸோ மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 10 key இருந்துச்சுன்னா வித்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிகம் அண்ட் இன்வைட்டர் நீங்கள் வந்து யாரையாச்சும் இன்வைட் பண்ணணும்னா 150 key வந்து பே பண்ணும். ஸோ பே பண்ணி இன்வைட்டராக மாறுதான் மாறிங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.